திரு கே சி பழனிசாமி அவர் என்ன சொல்றாரு, ஒரு கோர்ட் வந்து உத்தரவு கொடுத்துருக்கு. அது என்ன கோர்ட்டுங்கிறத தாண்டி, கோர்ட் இஸ் அ கோர்ட், அதனால இது தடையை மீறி நடத்தக்கூடிய கூட்டம் அப்படிங்கறது அவருடைய பார்வை. யூ வுட் லைக் டு ரெஸ்பாண்ட்? நீங்க சொன்ன மாதிரி, அதாவது உயர்ந்த அதிகார அமைப்பு கொண்ட நீதிமன்றம் எது? இன்றைக்கு ஒரு உயர் சென்னை உயர் நீதிமன்றத்தில் சிங்கிள் ஜட்ஜ், அவர்களோட திரு வெற்றிவேல் அவர்களது மனுவை தள்ளுபடி செய்கிறார்கள். அதற்கப்புறம் அவர் அதுக்கு அப்பீல் போறாரு. டிவிஷன் பெஞ்சில் இவங்க தடை உத்தரவு கேட்டு ஒரு மனு வந்து செய்கிறாங்க. அந்த தடை உத்தரவு கேட்ட மனுவை தள்ளுபடி செய்கிறது உயர் நீதிமன்ற டிவிஷன் பெஞ்ச். அப்ப த ஹையஸ்ட் ஜுடிஷியல் அத்தாரிட்டி இன் த ஸ்டேட், அவங்க வந்து இந்த பொதுக்குழு நடத்துறதுக்கு எந்த தடையும் இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அதே வெற்றிவேல் அவர்கள் பார்த்தீங்கன்னா, இப்ப ஒரு பேட்டியில சொல்லுகிறவாறு இது வந்து நடக்கிறது, இன்னைக்கு நடக்கிறது பொதுக்குழுவே இல்லை அப்படிங்கிறாரு. அப்ப இது பொதுக்குழுவே இல்லைன்னா எதுக்காக அவர் அது அந்த தடை உத்தரவு போய் நேற்று கேட்டாருன்னு சொல்லி தெரியல. உயர் நீதிமன்றத்துல கூட நான் கேள்விப்பட்டது, உங்க தரப்பு வழக்கறிஞர்கள் வாதம் வைக்கும் போது இது ஒரு கூட்டுக்குழு கூட்டம் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வச்சிருக்காங்க. அது கூட்டுக்குழுனா என்ன புரியல? சோ இது ஆம்பிகுட்டி எல்லா தரப்புலயும் இருக்கு. திரு புகழேந்தி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஒரு சிடி சிவில் கோர்ட்ல ஒரு ஒரு ஆர்டர் வந்து அவர் வந்து வாங்குறாரு. இது வந்து ஃபாரம் ஷாப்பிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ஒரே ஒரு எப்படியாவது ஒரு டெஸ்பரேட் அட்டம், பல இடங்கள்ல ஒரு வழக்குகளை தொடுத்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு எக்ஸ்பார்ட்டியோ ஒரு ஆர்டர் வாங்கக்கூடிய ஒரு வேலையை அவர்கள் வந்து செய்திருக்கிறாங்க. நிச்சயமா உச்ச நீதிமன்றமே, நீங்க தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்கோட கேஸ்ல கூட இது சம்பந்தமா ஒரு தீர்ப்பு வந்து கொடுக்கலையா? நீங்க எலெக்ஷன் கமிஷன்ல தொடுக்க, திரு பாண்டியராஜன் சென்னை உயர் நீதிமன்றத்துல தொடுக்க, இது அக்ரீடா இருக்கும் போது இந்த மாதிரி லீகல் ஸ்ட்ராட்டஜியை கடைபிடிக்கிறதுங்கிற வழக்கம் தானே? எலெக்ஷன் கமிஷன்ங்கிறது வந்து அதற்கு உரிய ஒரு பாடி, இந்த வழக்குகளுக்கு உரிய ஒரு தேர்தல் சம்பந்தப்பட்ட உள்கட்சி பிரச்சனைகள் சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு ஆணையம் அது. ஆனா திரு பாண்டியராஜன் அவர்கள் கொடுத்ததுங்கிறது வந்து அசம்பிளியில நம்பிக்கை வாக்கெடுப்பு பிரச்சனை வந்தது அந்த பெட்டிஷன். இந்த கூட்டத்தை கூட்டக்கூடிய அதிகாரமே திருமதி சசிகலாவுக்கு தான் இருக்கு. ஏன்னா உங்க கட்சியுடைய கான்ஸ்டிடியூஷன்ல 19வது பிரிவில் தெளிவா இருக்கு, பொதுச் செயலாளர் தான் கூட்டத்தை கூட்டணும். அந்த வகையில கூட்டியதே செல்லாதுங்கிறது மறுதரப்புடைய கருத்து. அதாவது திருமதி சசிகலா அவர்களை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டதையே தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த தேர்தல் ஆணையத்துடைய அந்த வெப்சைட்லயே பார்த்தீங்கன்னா அது வந்து அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் பதவி காலியா இருக்குதுன்னு தான் சொல்லி மற்றவர்களோ திருமதி சசிகலாவை பொதுச் செயலாளரா ஏத்துட்டு இருக்கிறாங்க. அதை இன்னி வரைக்கும் அக்னாலேஜ் பண்றாங்க. இதற்கான அழைப்புல வரைக்கும் அவங்க தேர்வானது வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. சோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு பக்கம் சசிகலாவுடைய நியமனத்தை ஏத்துப்போம், ஆனா அவங்களுக்கு கூட்டக்கூடிய அதிகாரத்தை நாங்க அவங்கள்ட்ட இருந்து எடுத்துப்போம் அப்படின்னா அதுல சட்ட சிக்கல் இல்லையா? அப்படி இல்ல, ஒரு பெரும்பான்மையான பொதுக்குழு உறுப்பினர்கள் வந்து இப்படி ஒரு கூட்டம் தேவை அப்படின்னு சொல்லுகிற பொழுது அவர்கள் கூடி முடிவெடுப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பித்த பொழுதே கொடி பிடிக்கும் தொண்டன் முடிவெடுப்பான் அப்படிங்கிற அந்த ஒரு அடிப்படையில தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. இன்றைக்கு கொடி பிடிக்கிற அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் இந்த குடும்பத்தை வெளியேற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். கொடி பிடிக்கிற தொண்டர்களுக்கு ஜெயலலிதா காலத்துல இது இல்லையே, எம்ஜிஆர் காலத்துல கூட சேர்க்கப்பட்ட விதிதானே இது. பொதுச் செயலாளர் தான் பொதுக்குழு கூட்டணும் அப்படின்னு ஒரு பக்கம் பொதுச் செயலாளர் அங்கீகரிப்போம், இன்னொரு பக்கம் அவங்களுக்கு கூட்டக்கூடிய அதிகாரத்தை கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறது சட்ட ரீதியா உங்களுக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கோ கோர்ட்டுக்கோ போகும்போது பிற்காலங்கள்ல சிக்கலை உருவாக்காதா? இல்ல, அதாவது அம்மா அவர்களையோ புரட்சி தலைவர் அவர்களையோ அவர்களது பொதுச் செயலாளர் பதவியையோ யாரும் எதிராக மனு செய்யவில்லை, அதை யாருமே சேலஞ்ச் பண்ணல. ஆனால் இன்றைக்கு திருமதி சசிகலா அவர்களது நியமனம் வந்து செல்லாது அப்படிங்கிற அடிப்படையில சேலஞ்ச் வந்து ஆயிருக்கு. அதனால அந்த அந்த நியமனத்தை அவர் புரட்சி தலைவருக்கும் அம்மாவிற்கும் அவர்களது கையெழுத்திற்கு இரட்டை சின்னம் வழங்கினார்கள். திருமதி சசிகலா அவர்களுக்கு ஏன் வந்து இரட்டை சின்னம் ஆர் கே நகர்ல கொடுக்கல? இவங்களை ஏற்றுக்கல, தேர்தல் ஆணையம் இவர்களை பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொள்ளவில்லை. தீர்மானத்தில் ஒரு தீர்மானமா திருமதி வி கே சசிகலா நியமனத்தை திரும்ப பெறுமா இந்த பொதுக்குழு? அது பொது உறுப்பினர்கள்
பேசி அந்த முடிவினை உங்களுக்கு அறிவிப்பார். அதற்கு இன்னைக்கு வாய்ப்பு இருக்கா திரு பழனிசாமி? ஒப்புதல் கொடுக்குமா அந்த ப்ரொசீஜர்? ஏற்கனவே எடுக்கப்பட்ட முடிவு, அது இன்னைக்கு ராட்டிஃபை ஆகுமா? வழிகாட்டு குழு, ஒருங்கிணைப்பாளர், துணை ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், இந்த பொறுப்புகள் எல்லாம் இன்னைக்கு ராட்டிஃபை ஆகுமா? இல்ல, பொதுக்குழு பற்றிய முடிவுகளை அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் கருத்தறிந்து அவர்கள் ஏகோபித்து ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு நிச்சயமாக எல்லா ஊடகத்திற்கும் விளக்கி அந்த பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மான நகல்களை வழங்குவார்கள். தேங்க்யூ வெரி மச் மிஸ்டர் பழனிசாமி, உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.